ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சர்க்கரை நோயாளிகள் பெருச்சம்பழம் சாப்பிடலாமா? மனிதர்கள் பெருச்சம்பழத்தை 6000 ஆண்டுகளுக்கு முன்பு சாப்பிட்டதாக ஆதாரங்கள் உள்ளன. இன்றைக்கும் பெருச்சம்பழத்தை சுவைக்காதவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது என்ற அளவுக்கு பெருச்சம்பழம் பயன்பாடு உள்ளது. ஊட்டச்சத்துக்கள் நல்ல கார்போஹைட்ரேட் நிறைந்தது பெருச்சம்பழம். அதிக இனிப்பு சுவை காரணமாக சர்க்கரை நோயாளிகள் பெருச்சம்பழம் சாப்பிட பயப்படுகின்றனர். சர்க்கரை அளவை அதிகரித்துவிடும் என்பதே அவர்களின் பயமாக உள்ளது. சர்க்கரை நோயாளிகள் ஒரு நாளைக்கு 2-3 பெருச்சம்பழம் சாப்பிடுவதால் பிரச்சனையே இல்லை என்று சொல்கின்றனர் மருத்துவர்கள். அதே நேரத்தில் பெருச்சம்பழம் சாப்பிடும்போது மற்ற கார்போஹைட்ரேட் உணவுகளின் அளவை சற்று குறைத்து கொள்ள வேண்டுமாம். 100 கிராம் பெருச்சம்பழத்தில் 314 கலோரி உள்ளது. சர்க்கரை நோயாளி 7-10 பெருச்சம்பழம் சாப்பிட்ட பிறகும் கூட அவரது இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு திடீரென்று உயர்வது இல்லை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஒரு பழத்தில் தோராயமாக 2 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து உள்ளது. அதாவது ஒரு நாள் தேவையில் 8% நார்ச்சத்து உள்ளது. இது பெருச்சம்பழத்திலிருந்து கிடைத்த கலோரியை இரத்தத்தில் உடனடியாக கலப்பதை தடுக்கிறது. அதனால்தான் 7-8 பழம் சாப்பிடும் கூட சர்க்கரை நோய் அதிகரிப்பதே இல்லை. பெருச்சம்பழத்தில் விட்டமின் ஏ, கே, பி, மெக்னீசியம், மாங்கனீஸ், நியாசின், இரும்பு, தாமிரம், பொட்டாசியம் என பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. எனவே ஒரு நாளைக்கு 2-3 என்ற அளவில் பெருச்சம்பழம் எடுத்துக்கொள்வது உடலுக்கு நன்மையாகவே அமைகின்றது. இதன் கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவும் கூட சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற பழமாக இதை மாற்றியுள்ளது. ஒரு உணவின் கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது ஜிஐ எவ்வளவு இருக்கின்றது என்பதை பொறுத்தே அது எவ்வளவு விரைவாக இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும் என்பது அடங்கியுள்ளது. 55 கீழ் ஜிஐ அளவு உள்ள உணவுகள் எல்லாம் இரத்தத்தில் சர்க்கரை அளவை உடனடியாக அதிகரிக்க செய்யாது. பெருச்சம்பழத்தின் ஜிஐஎன் 42 தான். இது பெருச்சம்பழம் பழத்திலிருந்து கிடைக்கும் சர்க்கரை சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தத்தில் கலக்க செய்கிறது. இதனால் திடீரென்று சர்க்கரை அளவு உயரும் பிரச்சனை இதில் இல்லை. பெருச்சம்பழத்தில் உள்ள மெக்னீசியத்தில் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. Type 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் மெக்னீசியம் அளவு குறைவாக இருக்கும் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. அந்த குறையை பெருச்சம்பழத்திலிருந்து கிடைக்கும் மெக்னீசியம் போக்கிவிடுகின்றது. எனவே அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்கள். நன்றி.